எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர்ட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது எதேச்சும் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு அடுத்த ஜென்மத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னாக்கி அங்கே வந்து மனுஷனாக பிறக்கக்கூடாது, பூவாக பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னாக்கி பூ வந்து அதுக்கு வந்து ஒரு ஏன்னா அதுக்கு ஒரு சங்கடம் கிடையாது, அதுக்கு ஒரு சோகம் கிடையாது, வருத்தமாக இருக்குது, ஒரு நாள் இருக்குதோ ரெண்டு நாள் இருக்குதோ இருக்கிறவங்களாம் சந்தோஷப்படுத்திட்டு அதுவும் சந்தோஷமாக இருந்துட்டு செத்துடும். ஸோ அந்த மாதிரி நான் பிறக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன், மனுஷ வாழ்க்கை மட்டும் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. இது இவங்க ஒருத்தங்களுடைய கான்செப்ட் கிடையாது, அவங்க ஒருத்தங்களுடைய கருத்து கிடையாது, இந்த கருத்து வந்து நிறைய பேர் வச்சிட்ருக்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட பேசும்போது எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், ஐயோ மனுஷ ஜென்மம் மட்டும் வேண்டாம்ப்பா, ஒரு சிலர் வந்து பெண்ணாய் பிறந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க, ஒரு சிலர் வந்து மனுஷனாகவே பிறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஏன் சார் இப்படி பண்ணுறாங்க, ஏன் வந்து அவங்களுடைய மென்டாலிட்டி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாக்கி சொல்லிக் கொடுக்குறவங்க சரியாக சொல்லிக் கொடுக்காதது ஒன்றே ஒன்று தான், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு குழந்தையை வந்து வளர்க்குறது அப்படின்றது ஒரு பெற்றவங்களுடைய கடமை, அந்த பெற்றவங்க வந்து அந்த குழந்தையை எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றது தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. உலகத்தார் வந்து அவங்கள வந்து இது பண்ணிட்டாங்க, உலகத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களை கெடுத்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு குழந்தைய ஒரு அம்மா அப்பா ஒரு பேரண்ட்ஸ் வந்து சரியாக வளர்த்தாங்க அப்படின்னாக்கி இந்த மாதிரியான ஒரு தாட்டே வந்து அவங்களுக்கு வராது. ஸோ அவங்க வளர்க்க தவறிட்டாங்கன்னா கூட ஒரு ஒரு டைமுக்கு அப்புறமேட்டு இவங்க வந்து சுயமாக சிந்திக்க ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு என்ன நம்ம சிந்திக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று புத்தகங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குது. நான் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டது இல்லை, மனுஷன்லாம் கெட்டவங்க இல்லைப்பா, மனுஷன் வந்து சூழ்நிலையினால தான் இப்படி ஆகிறாங்களோ தவிர மற்றபடி அவங்க வந்து கெட்டவங்க இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையே நான் வந்து கற்றுக்கிட்டது வந்து புக்ஸ் மூலமாக தான், புத்தகங்கள் மூலமாக தான். அந்த புத்தகத்தை படித்து படித்து தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கேஷுவலாக எடுத்துக்கணும். லைஃப்னால் இப்படி தான் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ஐயோ என்னடா லைஃப் இது அப்படின்னு நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து உங்களால் வாழ முடியாது அப்படின்றதே வந்து நான் புத்தக வாசிப்பின் மூலமாக தான் கற்றுக்கிட்டேன். அப்போது உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து வளர்க்குற ஒரு விதம் உண்டு, ஸோ அதுவும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கி நீங்களாக வந்து வளர்ந்துக்கிற ஒரு விதம் உண்டு. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கி தேவையில்லாத மனுஷங்களை நம்பி தேவையில்லாத மனுஷங்க மேலே நம்ம வந்து ரொம்ப கான்ஃபிடன்ட் வச்சு நம்மளுடைய லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறோமே தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது. உங்கள் லைஃப் வந்து நீங்கள் கரெக்டாக வாழ்கிறீங்க, உங்கள் லைஃப் வந்து நீங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய லைஃப் வந்து எப்போவுமே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ சிஸ்டர் சொன்ன விஷயம் வந்து ஒரு பூவாக நான் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படிங்கும்போது இயேசு கிறிஸ்து பைபிளில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், அந்த காட்டு பூக்களை பாரு, காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவங்களுக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, அது வந்து என்ன பண்ணுது எதுவுமே தெரியாது, ஆனால் அவைகளுக்கு நான் உடுத்து வைக்கிறது போல அவங்களுக்கே நான் உடுத்து வைக்கிறேன். ஒரு பூ இருக்குதுங்க, அந்த பூக்கு வந்து ஒரு லைஃபே கிடையாது, அது இருக்கிறது ஒரு நாளோ ரெண்டு நாளோ இருக்கும், யாராவது பறிச்சுட்டு போனால் போயிடும், இல்லை இருந்து வாடினா வாடிடும், அது எத்தனை நாள் இருக்க போதுனே தெரியாது. அந்த பூவையே வந்து நான் இவ்வளோ அழகாக பராமரிப்பேன், ஆனால் உங்களை வந்து நான் எவ்வளோ அழகாக பராமரிப்பேன், உங்களை வந்து எவ்வளோ பத்திரமா நான் பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஸோ இதோடைய ரீசன் என்ன, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கி ஒரு பூவே இருக்குதுங்க, ஒரு பூவையே நான் வந்து அந்த பூக்கு வந்து ஒரு கேரண்டியே கிடையாது, பூக்கு வந்து வாரண்டி கேரண்டி எதுவுமே கிடையாது, எத்தனை நாள் இருக்கும்னே தெரியாது. இன்னைக்கு பூக்குது, பூத்த உடனே யாரோ ஒருத்தங்க தெருவில் வராங்க பறிச்சு போனாக்கி போச்சு, இல்லை யாருமே கண்டுக்கலனாக்கி மிஞ்சி போனால் ரெண்டு நாள் மூணு நாள், அதோடைய கேரண்டி அதுக்கே தெரியாது, எத்தனை நாள் வாழ்நாள்னு அதுக்கே தெரியாது. ஸோ அதையே நான் வந்து இவ்வளோ அழகாக வந்து பராமரிப்பேன், ஆனால் இவ்வளோ அழகாக நான் பார்த்துக்குவேன் அப்படின்னாக்கி உங்களை நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களை வந்து ஆண்டவர் சும்மா அனாமத்தை போமா அப்படின்னு விடுறதுக்காக ஆண்டவர் படைக்கவில்லை. ஸோ ஒருவேளை அந்த சிஸ்டர் மாதிரி நீங்களும் வந்து மனசு நொந்து என்னடா வாழ்க்கை இது பேசாமல் போனால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு நீங்களும் வந்து நொந்து போயிருக்கிறீங்க அப்படின்னாக்கி இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்காக தான் சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு வந்து பாரமாக இருக்குதுங்க, செத்தா கொள்ளலாம் இருக்குது, சரி வாழ்ந்த என்ன வாழ்ந்து என்னத்தை பண்ண போகிறோன்னு இருக்குது, கட்டின ஹஸ்பண்டும் வந்து என்னை ஏமாற்றிட்டாரு, பிள்ளைங்களும் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக இல்லை, நான் வந்து தெருவில் இருக்கிறேன், மோசமாக இருக்கிறேன், என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, இதுக்கு மேலே நான் வாழ்ந்து என்னத்த முடியும், இதுக்கு மேலே நான் வாழ்ந்தாலும் என்னுடைய இந்த டேமேஜ் எல்லாம் வந்து என்னால் சரிப்படுத்த முடியாது, நான் இவ்வளோ பட்ட கஷ்டத்தையும் என்னால் வந்து சரிப்படுத்தி நிறுத்த முடியாது, இவ்வளோ கடனை வந்து என்னால் அடைக்க முடியாது, ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கி கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. உங்களுடைய இருதயத்தை மட்டும் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தா போதும், நீங்கள் வந்து கொஞ்சம் ஆண்டவர் நீங்கள் திரும்பி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து பியூட்டிஃபுல்லாக மாறுங்க. ஸோ இந்த வார்த்தை வந்து யாரோ ஒருத்தங்களுக்காக பேசிட்டு போகிறாங்க, நம்மளுக்கெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுகிறாரு. நீங்கள் கண்ணீர் வடிக்கிறத ஆண்டவர் பார்க்குறாரு, அந்த கண்ணீரை வந்து துடைக்கிறதுக்கு நீங்கள் அவர் அலோவ் பண்ணால் தான் முடியும். இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறாரு, எங்கே நீங்கள் அழுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, நீங்கள் அழாதீங்கன்னு அவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும், இல்லை உங்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்கு உங்கள் பக்கத்தில் வரணும் அப்படின்னாக்கி நீங்கள் அலோவ் பண்ணால் தான் முடியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தாங்க ஆண்டவரும் ரெடியாக இருக்கிறவங்களுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு, ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு அலோவ் பண்ணுவீங்கன்னா சரி ஆண்டவர் நான் நீங்கள் வாங்க எனக்கு ஒரு ஆறுதல் தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீர்கள், ஆனால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை செய்வார். அந்த சிஸ்டர் மாதிரியும் நீங்களும் கண்ணீர் வடிக்கிறீங்களான்னா இப்போ நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவரை கூப்பிடுங்க, அவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்வார். கர்த்தருங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. Hallelujah.